ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன மெசேஜை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ட்ரிக் தான். ஸோ நான் உங்களுக்கு எப்படி டெலீட் பண்ணணும், டெலீட் ஆன மெசேஜை எப்படி ரெக்கவர் பண்ணி இல்லை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆன்டி டெலிட் ஃபார் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சர்வீஸை வந்து டேர்ன் ஆன் பண்ண சொல்லுது, அப்போ தான் உங்களுக்கு உங்களால் வந்து மெசேஜை ரீட் பண்ண முடியும், டெலிட் ஆன மெசேஜை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் எப்படி ரன் ஆகுதுன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை ரீட் பண்ணாது, யாரும் பயப்பட வேணாம். இந்த ஆப் வந்து ஜஸ்ட் உங்களோட நோட்டிஃபிகேஷனை மட்டும்தான் ரீட் பண்ணும், வேறு எதையும் ரீட் பண்ணாது. உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க இன்பாக்ஸையோ இல்லை சாட்ஸையோ இன்டர்னலாக டீப்பாக போய் அதை ரீட் பண்ணாது. உங்களுக்கு ஃபோனுக்கு வர எந்த நோட்டிஃபிகேஷன் நடந்தாலும் இதை ரீட் பண்ணிக்கும். நான் சர்வீஸ் இப்போ ஆன் பண்ணணும். ஸோ இது பெர்மிஷன் கேட்கும். ஸோ எப்படின்னு பாருங்கள், டேப் டு அலோ டு ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் ஃபார் ஆன்டி டெலிட். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் இது அக்சஸ் கொடுக்க போகிறோம், அதை அலோவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ண போகிறோம், கொடுக்குறோம் இங்கே. ஸோ நோட்டிஃபிகேஷன் அக்சஸ்க்கு உங்கள் விண்டோ போயிடுச்சு, உங்களோட ஃபோனில் இருக்க செட்டிங்ஸில் அதை நான் அலோவ் கொடுக்குறேன். ஸோ ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷனை இது அலோவ் பண்ணிக்கும், அவ்வளோதான். இந்த பெர்மிஷனை கொடுத்துக்குறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கான பெர்மிஷனை நம்ம அலோவ் பண்ணுறோம். பிகாஸ் இது பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்காக இதை நம்ம ஆட்டோ ஸ்டார்ட்டப்போ உங்களோட ஃபோன் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஆட்டோ ஸ்டார்ட் ரன்னிங்கில் இதை அலோவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது பேக்ரவுண்ட் ஆப்ஸாக ரன் ஆகும். நீங்கள் இப்போ ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டீங்க, அப்போது அந்த டைமில் மெசேஜ் வந்து டிலீட் ஆகிருந்துச்சி அப்படின்னா இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறனால அந்த நோட்டிஃபிகேஷனை கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். என்கிட்ட ரெண்டு ஃபோன் கிடையாது. ஸோ நான் ஒரே ஃபோனில் பேரலல் டுவல் ஆப்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து நான் அதை சென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய பர்ஸ்னல்லேருந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நான் ஹாய் அனுப்பிச்சிருக்கேன் என்னோடய ஆஃபீஸ் நம்பருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஹலோ அனுப்புகிறேன். ஸோ நான் ஹலோ அனுப்பிட்டேன், எனக்கு சென்ட் ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷனும் மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த ஹலோவை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் ஃபார் எவ்ரி ஒன், டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் அந்த நான் என்னாலையும் பார்க்க முடியாது, அவங்களாலையும் பார்க்க முடியாது. நான் அந்த மெசேஜை போய் நான் ஓப்பன் பண்ணலை, பட் நான் இப்போது என்னோடய ஆஃபீஸ் நம்பரில் போய் நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இதை நான் வந்து இந்த ஆப் மூலயமா, ஆன்டி டெலிட் ஆப் மூலயமா நான் போய் என்னால் பார்க்க முடியும். ஸோ ஒரு மெசேஜ் டெலிட் ஆகிருக்கு. ஸோ என்ன டைமில் டெலிட் ஆகிருக்கு, எப்போ வந்துச்சு, என்ன மெசேஜ் வந்துச்சு, செண்டர் யார், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, டைரக்ட் மெசேஜும் உங்களால் அதை அக்சஸ் பண்ண முடியும். டைரக்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸையும் இதனால் அக்சஸ் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஏதாவது மெசேஜ் வந்தது டெலிட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மூலையான நீங்கள் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.